பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நதியின் பயணத்தை நதி நிர்ணயிப்பதில்லை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்று தன் கலைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் இசைக்கலைஞன் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன நேர்களே, அவரோட நாம மட்டும் பேசினா போதுமா, நீங்களும் பேசணும் இல்லையா? நேர்களே, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை நேர்கள் 6462 8270, வெளியூர் நேர்கள் 0441707, கைபேசி எண்கள் 9444901011, 9444901021, வெளிநாட்டு நேர்கள் 0091442539 7010. சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களை இந்த மாலை நேரத்துல சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நேர்களுக்கு உங்களை பத்தி சொல்லுங்க. எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல இந்த ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருங்க. நான் என்னோட இசை பயணம் வந்து இப்போதான் ஆரம்பிச்சேன்னு சொல்லணும். பட் ஆரம்பிச்சினதே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ராங் நோட்டோட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ மியூசிக்ல பார்த்தா அவங்களுக்கு நிறைய மெட்டுகள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஆரம்பமே இசை வந்து, இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நதியோட ஜர்னி எப்படி இருக்குதோ, நதிக்கு வந்து யாரும் சொல்றது இல்லை இப்படி போமான்னு சொல்லிட்டு, யாருமே சொல்றது இல்லை, அது தானா போகுது. அதுக்கு தரைக்கு இருக்கிறது ஒரு சின்ன தர்மம் தான் அது. அந்த தர்மத்தில் தண்ணி வந்து அப்படியே போயிட்டு இருக்கும் இல்லையா? ஆனா இந்த கலையின ஒரு பிரவாகம் வந்து அப்படி இருக்காது. எதுக்கு இருக்காதுன்னா, இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், சூழ்நிலை இருக்கும், அதெல்லாம் மீறி நீங்க தாண்டி நீங்க வந்து ஒரு தனியா வழி வந்து ஏற்பட்டுக்கணும். கண்டிப்பா சார், இந்த கலை பயணத்துல உங்களோட ஆரம்பம் எப்படின்னு சொன்னீங்க, என்ன சொல்வீங்க? ஆரம்பம் வந்து பார்த்தா, நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரைக்கும் முன்னாடி நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமா படிச்சிருந்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எப்படி உங்களுக்கு வந்து கலை துறையில வரணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு? அதற்கு யாராவது ஊந்துதலா இருந்தாங்களா, இல்ல நீங்களே இன்ட்ரெஸ்ட்ல வந்தீங்களா? ஆக்சுவலி வந்து படிப்பு வந்து கேவலமா வந்து அது ஒரு நாலேஜுக்காக தான் அன்னது என்னோட பார்வை. முதல்ல இருந்து கூட சின்ன வயசுல தெரியாது, படிச்சிருக்கலாம். அவங்க ஏபிசிடி சொன்னா நம்ம என்ன படிச்சாலும் நம்ம வந்து பேரண்ட்ஸோட கைடன்ஸ்ல போயிடும். பட் எப்போ நம்மளுக்கு வந்து இந்த சொசைட்டி, இந்த சமாஜம், இது எல்லாமே சமூகம் எப்படி இருக்குதோ பார்த்து அதுல வந்து நம்ம தான் கிராஃப்ட் பண்ணி சில திங்ஸ் வரும். அப்படி இருக்கும்போது ஆர்ட் வந்து எனக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் ஆயிடுச்சு சின்ன வயசுல இருந்து. அப்போதான் இசை, இந்த டைலாக் டெலிவரி, டான்ஸ், இது எல்லாமே சேர்ந்து நான் எல்லாமே பண்ணிருக்கேன். இந்த இப்போ இசை வந்து இப்போ தான் ஆக்சுவலி இசை வந்து கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு இந்த இது 15 வருஷம் முன்னாடி பார்த்தா நான் ஒரு ஹீரோ ஆக்ட் பண்ணேன் தெலுங்கு பிக்சர்ல. இப்போ நீங்க டயலாக் டெலிவரி அப்படின்னு சொல்றது ஹீரோவா பண்ணதா? ஹீரோவா பண்ணும்போது நான் டப்பிங் பேசல, எனக்கு தெரியாது. இப்போ நீங்க டப்பிங் ஆர்டிஸ்டும் கூட? ஆமா, நான் டப்பிங் ஆர்டிஸ்ட். பல்வேறு துறைகளை வந்து, ஆமா நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து தெலுங்குல வந்து கிட்டத்தட்ட 1200 படம் மேல வந்து நான் ஹீரோஸ்க்கு வில்லன்ஸ்க்கு பேசியிருக்கேன். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கலாம். வாய்ஸ்க்கு வந்து இன்னொரு விஷயம், நான் சென்னை வராமல் இருந்திருந்தா இந்த எனக்கு பட்டம் கிடைக்காம போயிடும். வெரி சின்ன வயசுலேருந்து கூட நான் சென்னை தான் வரணும்னு சொன்னேன். விஜயநகரம் உள்ளது ஆந்திராவில் தான் இருந்தேன். உங்களுடைய பிறந்தது வந்து நீங்க ஆந்திரா, ஆனா வந்து சென்னையில வந்து இருந்தீங்க. சோ சென்னையில வந்து இருக்கும் போது முதல் முதல்ல நீங்க கலைத்துறையில வந்து காலடி எடுத்து வச்சது என்ன ப்ராஜெக்ட்ல? எனக்கு வந்து முதல்ல ஒரு அட்ரஸ் இல்லை, எங்க அட்ரஸ் வேணும். அதுக்காக நான் டான்ஸ் வந்து கூச்சிப்பொடின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம பரதநாட்டியம் எப்படியோ அதே கிளாசிக்கல் டான்ஸ் ஆந்திரால இருக்குது, தட் இஸ் கால்ட் கூச்சிப்பொடி. அது வந்து மிகப்பெரியான மகான் வந்து டாக்டர் வெம்பட்சின் சச்சம் சார். இங்க அவங்க அகாடமி வந்து அடையாரில் இருக்குது. நம்ம மியூசிக் இசை காலேஜ் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு இசை காலேஜ், ராஜா அண்ணாமலைபுரம். அவங்களோட பில்டிங்ஸ் வந்து முதல்ல டீனுக்கில் இருந்தது. அவங்கக்கிட்ட வந்து நான் டான்ஸராக ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டேன். கூச்சிப்பிடி டான்ஸ் லேர்ன் பண்ணி நான் முதல்ல எனக்கு வேணும், பிகாஸ் ஐ வாண்ட் டு லேர்ன் டான்ஸ் ஆல்சோ. அந்த டைம்ல டான்ஸ் கற்றுக்கிட்டே இருக்கும்போது தான்
பல விதமான கிராஃப்ட்ஸ் எல்லாமே நான் அப்சர்வ் பண்ணும்போது நான் ஒரு பிக்சர்ல ஆக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஆக்டிங் தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஹீரோ ஆக்ட் பண்ணேன் பட் படத்தில் பார்க்கும்போது என்னோட குரல் வரல, வேற குரல் வந்தது, பட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் அப்போ தெரியாமல் அது என்னோட குரல் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்து கண்டசாலா ரத்னகுமார்னு சொல்லிட்டு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அவங்க தான் எனக்கு பேசினாங்க. அப்போ தான் எனக்கு தோணுது இந்த கிராஃப்ட் கூட நான் எப்படியாவது வரணும்னு நினைக்கும் போதும் எனக்கு முதல் படம் வந்து இதயம் கதிர் சார் படத்துல தெலுங்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ராஜஸ்ரீ சார் வந்து எனக்கு ஹீராக்கு பேரா வந்து முரளி சார், பட் ஹீராவுக்கு ஒரு அக்கா இருக்கும். அந்த பிக்சர்ல வந்து ஒரு மிகப்பெரியான ஒரு காட்சி இருக்கும், அந்த பிக்சருக்கு ஒரு நாட்டுன்னு சொல்லும். அந்த பையனுக்கு வந்து கெஸ்ட் ரோல் தான், பட் ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது. லவரா வருவோம், அந்த ரெண்டு பேருமே ஒரு இன்சிடென்ட்ல அவங்க ரெண்டு பேருமே செத்துடுவாங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு விநாயக சவித்தினால எனக்கு வந்து ஒரு வெயிட் பண்ணி வச்சு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு டப்பிங் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுக்கப்புறம் கட் பண்ணால் 1200 ஃபிலிம்ஸ் நான் ஷாருக்லேருந்து விஜய் சாருக்கு எல்லாம் ரகுவரன் சாருக்கு கலாபவன் மணி சார் பிரகாஷ் ராஜ் சார் ஏகப்பட்ட ஜாக்கி சான் சாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 படம் நான் பேசியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அது ஒரு பயணம் ஆயிடுச்சு. பட் இசை வந்து என்னோட நோக்கமாக இருந்தது பின்னாடி. அது அதை பற்றி கூட சொல்கிறேன். நீங்கள் பண்ண வள்ளி படத்தோட கிளிப்பிங் பார்க்கலாம். நீங்க எப்படி சேஷாத்ரி தானே வர்றேன்? ஆமா, யாராச்சும் தெரியுமா? சிஎம் சன்ன. சிஎம் சன்னா, அந்த தைரியத்துல தான் எங்க வேலு அடிச்சியா? உன்னை உதைக்கணும்டா. நீ சரியா தெரிஞ்சுக்கல, என்னைக்கு தெரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுவேன். நான் அதுக்கெல்லாம் பயப்படுறவன் இல்ல. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்ட. ஜாந்தா, நீ யூனிஃபார்ம் போட்டிருக்கல, அந்த திமில தான் பேசுறேன். இந்த ட்ரெஸ்ல தான் ஆளுங்களால போட்டு தள்ளிருக்க. அந்த லிஸ்ட்ல உன் பேரு வரப்போகுது, அதோட மாட்டோம். க்ளோஸ் மாசி, இப்போ உன் டைம், நீ பேசுற. எனக்கும் டைம் வரும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். கிடைச்சா உடனே உங்களுக்கு சொல்றேன். ஜோசப்ப வச்சு நந்தா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம். அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நந்தா எங்கெங்க இருப்பானே. ஆனா நந்தாவோட ஆளுங்க அவனையும் போட்டு தள்ளிட்டாங்க. நந்தாக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்குதுன்னு எனக்கு புரியல. உன்னால இதுவரைக்கும் ஜோசப் கொன்னவங்களை கண்டுபிடிக்க முடியல. நீ இவ்வளவு கேர்லெஸ் இருந்தா நந்தாக்கு நம்ம மேல எப்படி பயம் வரும்? ஜோசப் கொன்னவங்களை கண்டுபிடிச்சிட்டேன் சார். பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கிற லாட்ஜ் தங்கிருக்காங்க, இப்ப அங்கதான் போயிட்டு இருக்க. விடியறதுக்குள்ள போட்டு தள்ளிடுறேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு முடிவு சீக்கிரம் வேணும். வள்ளி மட்டும் தான் சொன்னேன், ஆனா உங்களுக்காக சர்ப்ரைஸா இன்னொரு கிளிப்பிங்கும் போட்டோம் மாசியில இருந்து பார்த்தோம். இப்போ உங்களோட பேசுறதுக்காக ஒரு காலர் வெயிட்டிங்ல இருக்காங்க, நம்ம அவங்களோட பேசுவோம். ஹலோ வணக்கம் ஸ்டார் நைட். ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வெற்றி செல்வன் ஃப்ரம் கரூர். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. நீங்க பொதுவா நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கோம். இங்க சார் கிட்ட பேசுங்க. சார் கூட பேசலாங்களா? வணக்கம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம் சார். சார் டிவி வாலியூம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க சார். இல்ல, டிவி வாலியூம் நான் சம்பந்தம் இல்லாத எடுத்துக்கிறேன். நேத்துல இருந்து பாக்குற கொஞ்சம் அத நிறைய கேட்டுட்டு இருக்குது. சரி சரி, நீங்க பாஸ் பேசுங்க, சார் கூட பேசுங்க. வணக்கம் சார். எங்களுக்காக கொஞ்சம் உங்களுடைய இசைய கொஞ்சம் ஒரு பிட்டு போட முடியுங்களா? கண்டிப்பாங்க 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 சார். உங்க உங்களோட கேள்விக்கு பதில் கண்டிப்பா கிடைக்கும். நாங்க எல்லாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சார் கிட்ட உங்களுக்கு வேற ஏதாவது கேக்குறதா கேளுங்க. நான் அதிகம் வயலின விரும்புவேன். சரி ஹலோ சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்கீங்க, இருங்க, உங்களுக்காக சார் வாசிக்கிறாங்க பாருங்க, கேளுங்க சார். கேளுங்க, இப்போ நான் சமீபத்துல சார் வெற்றிவேல் சார். சரி
பே பண்ணுங்க இருக்காங்களா இல்லக்கா? ஓகே. இப்போ இது நான் கம்போஸ் பண்ண ஒரு சாங்கில் ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் சார் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு அடுத்த நீங்கள் பேசிடுறீங்க, நீங்கள் சொல்லுங்க, நான் வந்து அந்த சாங்கை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் ஓப்பனிங் நான் சொல்லியிருக்கேன். இந்த இது வந்து வடக்கும் தெருக்கும் என்ற படத்தில் கணேஷ் ராஜேந்திரன் சார் ஓட டைரக்ஷனில் நான் முதல்ல ஒரு சாங் கம்போஸ் பண்ணேன். அந்த சாங்கில் வந்து அஞ்சு மியூசிக் டைரக்டர் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இது வடக்கம் தெருக்கும்னு சொல்லும்போது ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு வந்து ஒரு போஜ்புரி பொண்ணு வந்து ஒரு தமிழ் பையன் வந்து லவ் பண்ணுவான், அதை பற்றி தான் சப்ஜெக்ட் அது. அதுக்காக நான் அதில் என்ன பண்ணேன்னா அந்த சாங் பண்ணிட்டு இருக்கும்போது சார் நீங்கள் கேட்டுட்டு இருங்க, அந்த சாங்கோட தீம் நான் சொல்லிடுறேன். அது அந்த பொண்ணுக்கு வந்து ஹிந்தி படமோட பேர் தான் தெரியும், ஹிந்தி படமோட பேர் தெரியும். அதுக்காக அந்த ரெண்டாவது சரணத்துல வந்து ஹம் ஆப்கே ஹை கோன் சார் ஒன் செகண்ட் சார், இதுக்கு முன்னாடி உங்களோட ரசிகர் குவைத்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களோட பேசுவோம். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. வணக்கம் நேரே. ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க ஜாஃபர். வணக்கம் சொல்லுங்க ஜாஃபர். ஹலோ வணக்கம் மேடம், நான் குவைத்ல இருந்து கால் பண்றேன். குவைத்ல இருந்து வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். ஷோ பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா சார். இது என்ன கால் லைன் வந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க மேடம். எல்லாரும் பெரும்பாலும் புதிய நிகழ்ச்சி வந்து அதிகமா போய் பாக்குறாங்க. சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க, சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. சொல்லுங்க ஜாஃபர் சொல்லுங்க, பேசுங்க. இது பண்ண ஸ்டார் நைட், ஸ்டார் நைட் இப்ப வந்து எல்லாத்தையும் விரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்ட்ட பேசலாம் சார் கிட்ட? கண்டிப்பா பேசலாம், பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜாஃபர் சார், ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க ஜாஃபர்? வந்து குவைத்ல வந்து கம்பெனில வர்க் பண்றேன் சார். வெரி குட், ரொம்ப நல்லது. நம்ம கண்ட்ரியோட நேம் வந்து நீங்க உலகம் பூரமா சொல்லுங்க. இங்க வந்து புதிய நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது தரமான நிகழ்ச்சிகளை தராங்க. மற்ற சேனல்களை விட தமிழ் சேனல் நம்ம புதிய சேனல் தான் வந்து தரமான நிகழ்ச்சிகளை தாங்க. அதனால சந்தோஷமா இருக்கு. அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு எந்த ஒரு மூஞ்சி சுழி இல்லாம நல்ல வணக்கம் தெரிக்கும் படத்துல இருந்து வருவது சொன்னாலே ஏழை ஏழை.
அலையா அலையா நெஞ்சில அடிச்சாள. சாங் இந்த சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஏலே ஏலே சாங் ரொம்ப கேக்குறதுக்கே ஒரு மாதிரி மெலோடியா எல்லாம் கலந்து ஒரு மாதிரி மனசு வருடுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சார். எனக்கு ஒரு சின்ன டவுட் சார், ஒருத்தங்க ஒரு இதை எடுத்தாலே அதை அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணிருக்கீங்க, ஹீரோவா நடிச்சிருக்கீங்க, பிளஸ் ராமு சார் வணக்கம். பேசுங்க வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்குது. என்னோட குடும்பத்துல இருந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ராமு சார். என்னோட குடும்பத்துல ஒருத்தர் நீங்க, ரொம்ப பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நான் ஒரு டப்பிங் சொல்லுங்க சொல்லுங்க ராமு சார் சொல்லுங்க. ராமு சார் கேக்குதுங்களா நாங்க பேசுறது? ஹலோ ராமு சார், ஹலோ லைன்ல இருக்கீங்களா? அவருடைய ரசிகன் நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அவருடைய ரசிகன் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த வார்த்தையை கேக்குறதுல எங்களுக்கும் சந்தோஷம் சார். ரொம்ப நன்றிங்க ராமு அண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட வர்க் கூட நான் நிறைய பார்த்து கூட நான் என்ன இது மாதிரி நிறைய சாதிக்கணும். ஓகே கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் ராமு சார். நான் வந்து தமிழ்ல டப்பிங் ஆர்டிஸ்ட். थैंक यू. அப்புறம் ராமு ஜி இன்னொரு விஷயம் சொல்லணும் ஜி. சார் லைன் கட் ஆயிடுச்சு. நீங்க சொல்லுங்க, அவர் பார்த்துட்டார் பா சார். நீங்க சொல்ல வேண்டியது பதிவு பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா இந்த தொழில் தர எப்படி வந்திருக்கேன்னு. நான் ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் நியூஸ் ரீடரா கூட இருந்தேன் சன் நெட்வொர்க்ல. ஜெமினி டிவில நான் தான் முதல் நியூஸ் ரீடர். ஓ அந்த பரிணாமமும் எடுத்தாச்சு. சூப்பர் சூப்பர். அது எப்படி ஆச்சுன்னா, நான் 97ல வந்து சபரிமலை போயிருந்தேன். சபரிமலை போகும்போது எல்லாருமே சபரிமலை வந்து எப்படி போவாங்க உங்களுக்கு தெரியும், ட்ரெயின் மூலமா இல்ல பஸ் மூலமா. ஓகே ஃபைன். எனக்கு இருக்கிறது ஒரு சூழ்நிலை எப்படின்னா, நான் நடந்து போனோம்னு சொல்லிட்டு ஒரு கல்பனோட இருந்தேன். சென்னையில இருந்து சபரிமலைக்கு நடந்தே போனீங்க 21 நாள். அது குடும்ப மலர் தினதந்தியில 97 நவம்பர்ல வந்தது. அந்த விஷயம் வந்து சன் டிவி சம்பந்தமான யாரோ படிச்சு தேனியில வந்து என்ன இன்டர்வியூ பண்ணாங்க. அங்கே போகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பையன் போறான் பாருங்க. பிகாஸ் ஐ வாஸ் சோ யங் அந்த டைம்ல. நான் எதுக்கு போனது காரணம் வந்து நான் வந்து என்ன சொல்லுவாங்க, கம்ஃபர்டபுளா இருக்கணும் லைஃப்னு சொல்லிட்டு போய் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து டிஸ்கம்ஃபர்டபிலிட்டி இஸ் எ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே எனக்கு அதுக்காக தான் எப்பவுமே நம்மளுக்கு வந்து சாதகமாக எல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே நினைக்க சாதகமாக இருக்கக்கூடாது. ஓகே என்னோட பார்வையில் வந்து அது வந்து செல்ல முடியல. அதுக்கு தான் நான் ஜெர்னி அப்படி பிளான் பண்ணது. அப்படி ஜெர்னி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு சன் டிவியில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. தென் ஐ பிகேம் நியூஸ் ரீடர். 3 வருஷமாக நான் நியூஸ் படித்தேன் சார். ஒரு கிளிப் ரெடியா இருக்கு, நம்ம அதை பாப்போம். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ரியல் லவ், நீங்க பண்ண ரியல் லவ் உங்களுக்கு பிடிக்குமா? அது ரொம்ப ஐயோ ரொம்ப பிடிக்குமேங்க. February 14th நான் ரிலீஸ் பண்ணேன். 14 மொழியில அந்த சாங் பண்ணிருக்கேன். அப்படியா? அது எப்படி பண்ணீங்க, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ February 14th வந்து எல்லாமே உலகம் மொத்தமா வேலண்டைன் டே கொண்டாடுவாங்க. இன்னைக்கு வேலண்டைன் சொன்னா காதலர் தினத்துக்கு ஆடியோக்கு வந்து ரஹ்மான் சார் நான் தான் ஆங்கர் பண்ண தெலுங்குல ஹைதராபாத்ல. ஓகே ஓகே. சோ இது எல்லாமே ஒரு 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 அதிர்ஷ்டமாக எனக்கு வந்ததுன்னு சொல்லலாம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து யாருக்கே கொடுக்காம தனியாக வச்சு. சார் நீங்க சொல்ல சொல்ல அந்த கிளிப்பை பார்க்கணும் போல இருக்கு. நான் பார்த்துட்டு வந்து நீங்க சொல்றதை கேட்கறேன். கிளிப்பை பார்ப்போம், போடுங்க சார். கண்டிப்பாங்க.
வான வீதி எங்கும் நான் வரைந்த ஊவியம். அன்பே அந்த தென்றல் பாடும் நான் எழுதிய காவியம். அந்திவான வீதி எங்கும் நான் வரைந்த ஓவியம். அன்பே அந்த தென்றல் பாடும் நான் எழுதிய காவியம். தூரல் போடும் மேகம் கேட துண்டு பேசும் காற்றை கேடு அன்பே அந்த ராசிகளெல்லாம் விவரமாக சொல்லுவே. ரியல் லவ் சாங் நீங்க கேட்டிங்க இல்லையா? ஆமாங்க சார். இது வந்து எப்படின்னா ஒரு உங்களோட பேசுறதுக்கு இந்த கிளிப்பிங் பார்த்த உடனே ஒரு நேர் வீட்டுல இருக்காங்க, நம்ம பேசிடுவோம். கண்டிப்பா நாகாலாந்து இருந்து வெயிட் பண்றாங்க. ஓஹோ, தேங்க் யூ. பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், பேசுங்க. ஹலோ. வணக்கம் மேடம், நான் நாகாலாந்து இருந்து வீரகுமார் பேசுறேங்க மேடம். உங்க பேர் என்ன சொல்லுங்க? கேக்குறீங்களா? ஓகே, வீரகுமார் சார் சொல்லுங்க சார். வணக்கம். யார் கிட்ட பேசணும் சார்? பேசுங்க சார், சார் தாராளமா பேசுங்க. ஹலோ, வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது சார், தாராளமா பேசுங்க. வணக்கம் வீரகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க வணக்கம் சார். வணக்கம். நீங்க முதல்ல சொன்னீங்க விஜயநகரத்துல இருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க சார். விஜயநகரம் தானுங்க சார்? ஆமா சார், ஆந்திரால விஜயநகரம். ஆமா. அது வந்து நீங்க நீங்க வந்து தமிழ் நல்லா பேசுறீங்க சார். வடக்கம் தெரியும் சார். இப்ப நான் ஏலே ஏலே என்ன சாங் போட்டாங்க இல்லையா, வடக்கம் தெரியும் ஒரு சாங் நான் பண்ணிருக்கேன் சார். அது உண்மையிலே சூப்பரா இருந்ததுங்க சார். அதை கேட்டுட்டு தான் நான் பண்றேன். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நன்றிங்க சார் அவங்க கிட்ட பேசுறதுக்கு. ஆனா நீங்க தமிழ் நல்லா பேசுறீங்க. நன்றிங்க. விஜயநகரத்துல இருக்கிறேன்னு சொன்னீங்க சார். அங்க ஸ்பெஷல் ஏதாவது, அங்க கடல் பக்கத்துல இருக்கு, ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது சொல்லுங்க சார். அங்கிருந்து விஜயநகரம் தான் இடம் சார். கண்டசால வெங்கடேஸ்வரா சார் பிளஸ் பி சுசீலா அம்மா இவங்க எல்லாமே வந்து அந்த அந்த ஊர்ல இருக்கிற மியூசிக் காலேஜ்ல தான் பிறந்தாங்க. அங்கதான் படிச்சிருக்காங்க. நான் என்னோட ஃபேமிலியில வந்து மூணாவது பர்சன், நான் மூணாவது சந்தானம். எனக்கு மட்டும்தான் அந்த தொழில் வர்றதுக்கு காரணம் வந்து, ஐ மீன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு காரணம் அந்த ஊர்ல நான் பிறந்ததுக்காக தானே ஃபேமிலி சொல்லுவாங்க. பிகாஸ் அநேகமா இருக்கலாம், என்ன மண்ணு தானே எல்லாத்துக்குமே காரணம். அதே மாதிரி எனக்கு சென்னை வந்து ரெண்டாவது விஜயநகரம் சொல்லணும் சார். ஏன்னா இந்த இந்த சென்னையில வந்த அப்புறம் தான் மற்ற தொழில் எனக்கு எல்லாமே கிடைச்சதா. நியூஸ் ரீடர் ஆனாலும், இன்ஜினியர் ஆனாலும், டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆனாலும், லிரிசிஸ்ட் ஆனாலும், எல்லாமே வந்து சென்னை தான் எனக்கு கத்து கொடுத்தது. ஸோ சென்னைக்கு வந்து விஜயநகரம் சென்னை ரெண்டுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நன்றி வீரகுமார் சார். மனசு உனக்கு வார்த்தை இல்லை சொல்ல எனக்கு பட்டாம் பூச்சி மனசில் பறக்கு உன்னை பார்த்தால் உயிரும் துடிக்கு பூவை போல மனசு உனக்கு
வார்த்தையில் சொல்ல எனக்கு பட்டாம் பூச்சி மனசில் பறக்கு உன்னை பார்த்தால் உயிரும் துடிக்கு தூறு போடும் மேகம் கீழே தொட்டு பேசும் காற்றை கேடு அந்த எந்த ஆசைகளெல்லாம் விவரமாக சொல்லுமே குமார் சாரோட இந்த கிளிப்பிங் பார்த்தோன்னே மனசு அப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும், ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சந்திப்போம், தொடர்ந்து பேசுவோம், காத்திருங்க. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அகில இந்திய அளவில் நடத்தும் சாராஸ் விற்பனை கண்காட்சி 2017 மார்ச் 9 21 வரை YMCA மைதானம் ராயப்பேட்டை. இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் தயாரிக்கப்பட்ட கலை மற்றும் கைவினை பொருட்கள், ஜவுளி பொருட்கள், சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத பொருட்கள், செயற்கை ஆபரணங்கள், உணவு வகைகள் என பல பொருட்கள் விற்பனைக்கு உள்ளன. அனுமதி இலவசம். வெல்கம் பேக் டு ஸ்டார் நைட். ரொம்ப அழகா இருந்துச்சு சார் கிளிப்பிங், எனக்கு பார்க்க பார்க்க அற்புதமா இருந்துச்சு. அது வந்து இயற்கை அந்த பிக்சரேஷன் சூப்பரா இருந்து சார். ஒரு நேர் வெயிட் பண்றாங்க, பேசிடுவோம். வணக்கம் ஸ்டார் நைட் சொல்லுங்க. ஹலோ சார், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். பேசுங்க சார், பேசுங்க சார். வணக்கம் தைரியராஜ் சார். சார் வணக்கம் சார், தைரியராஜ் பேசுறேன் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் வணக்கம். வாங்க சார், உங்களை பொதுகையில பாக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. ஆமா சார், உங்களுடைய குரல் வந்து ரொம்ப கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கு. சரிங்களா, நன்றி நன்றிங்க சார். இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நீங்க அந்த கிட்டார் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. குறிப்பா அந்த டைலக்ட் ஸ்டார்ன்ற அந்த பேர் வந்து உங்களுக்கு வச்சது ரொம்ப அருமையான ஒரு பேரா இருக்கு சார். எனக்கே தெரியாத அவர் சொல்றாரு சார். தேங்க்யூ தேர்ரா சார். ஆக்சுவலி இன்னும் நீங்க வந்து மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் நிறைய தமிழ் படங்கள். அவர் லைன் கட் ஆயிடுச்சு சார். சார் அது என்ன சார் டயலாக் ஸ்டார், எங்களுக்கு சொல்லவே இல்லையே. இது எப்படின்னாங்க, நான் ஜெமினி படத்துலதான் ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பண்ண எல்லா படத்துல எனக்கு கிடைச்ச மிகப்பெரியான ஒரு வெற்றி, அது ஒரு சாதனைன்னு சொல்லணும் டப்பிங்கில், அது கலாபவன் மணி சார், உங்களுக்கு தெரியும் சரண் சார். அந்த பிக்சருக்கு அது வந்து பேக் போன் தான் அந்த கேரக்டர் தான். அந்த பிக்சர் ஆஸ் இட் இஸ் வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணும்போது அவருக்கு வந்து மற்ற டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசும்போது அவருக்கு பிடிக்கல. பட் அது வரைக்குமே நான் அப்பாஸ் விஜய் சார் இல்லைன்னா பிரசாந்த் சார், ராம்கி, இவங்க எல்லாருக்குமே ஒருத்தர் ஒருத்தருக்கு 10, 20, 30, ரகுவரன் சார் எல்லாருக்குமே ஒரு ஒரு கணக்குல பார்த்தா, இந்த மம்முட்டி சாருக்கு 30 பிலிம்ஸ், சுரேஷ் கோபி சார் இல்ல ஒருத்தர் ஹீரோஸ்க்கு எல்லாருக்குமே செட் ஆச்சு அந்த வாய்ஸ் அந்த மாதிரி. பட் நான் எதுவுமே இமிட்டேட் பண்ணி பேசல. ஓகே சார், எனக்கு இல்ல டவுட், கலாபவன் மணி சாரே வந்து பல குரல்ல பேசுவாரு, அவருக்கு நீங்க வாய்ஸ் கொடுத்திருக்கீங்க இல்லையா? ஆமா, பெரிய விஷயம் இல்ல சார். இதுல ஒரு சீக்ரெட் இருக்குதுங்க, நான் கிரேட் சொல்ல கூடாது. எதுக்குன்னா திரையில வந்து நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், கலாபவன் சாருக்கு மட்டும் இல்ல மம்முட்டி சாருக்கு சேர்த்தா போல ஒரு படத்துல வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? உண்மைதான் சார். அதை எங்க நேர்களுக்காக நீங்க கண்டிப்பா இப்ப பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் லைன்ல இருக்காரு, பேசிடுவோம். வணக்கம் ஸ்டார் நைட் சொல்லுங்க. ஹலோ ஹலோ அருள் சார் சொல்லுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் மேடம். அருள், அருள் தாஸ். எப்படி இருக்கீங்க அருள் தாஸ் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். சார் கிட்ட பேசணும். கண்டிப்பா பேசலாம் சார், பேசுங்க சார். வணக்கம் அருள் சார், வணக்கம், ஸ்வாகத்தம் சுஸ்வாகத்தம் உங்களுக்கு. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார் அருள் ஃப்ரெண்ட், உங்க ஃப்ரெண்ட் பேசுறேன்.
ஓகே அருள் அருள் சார் சார் வணக்கம் வணக்கம் எனிவே திஸ் இஸ் சபா மரியாதையா நான் உங்களை நீ இன்வைட் பண்ணவில்லையா ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசியிருக்கிறது நீங்க ஒரு வண்டர்ஃபுல் டெக்னீஷியன் இந்த எத்தனை படம் வந்தோ நீங்க எனக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இஸ் அ வண்டர்ஃபுல் இன்ஜினியர் சவுண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் 10-15 வருஷமா வந்து உங்க விஸ்வா மீடியாவுக்கு வந்து நம்ம எல்லாரும் மூலமா நம்ம ஆடியன்ஸ் மூலமா இந்த ஸ்டார் நைட் டெக்னீஷியன் ஷோ மூலமா உங்களுக்கு வந்து நாங்க பெஸ்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறோம் சார் பொதுவா வந்து ஒரு வியூவர்ஸ் வந்து பேசுறது வந்து சர்வசாதாரணம் ஆனா நண்பர்கள் வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்காக பேசுறாங்க இல்லையா உண்மையிலே கிரேட் சார் அதெல்லாம் இப்போ அதெல்லாமே அதான் சொல்ற இல்லையா இப்போ நம்ம இந்த தொழில் வந்து கஷ்டமா எடுத்து பண்ணாமே தொழில் வந்து ஒரு இஷ்டமா பண்ணா அது வந்து சாதகமாயிடும் அது இல்லாமல் நம்ம எப்பவுமே கம்ஃபர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுங்க நான் இந்த நிகழ்ச்சி மூலமா ஸ்டார் நைட் மூலமா நீங்க எத்தனை ஸ்டார்ஸ் இங்க வர்றாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எல்லாருமே உடனே ஸ்டார் ஆகல அவங்க வந்து அந்த பல விதமான நீங்க நதி பிரவாகம் இப்படி வந்திருக்குது நதி கூட தானா போகுதுன்னா ரொம்ப கஷ்டப்படுமா ஒரு இடத்துல போகும்போது ஒரு வழி சரியில்லைன்னா திரும்பி அது ஒரு டேர்ன் எடுப்பான் அதுக்கே உள்ள நாலேஜ் இருக்கும் போதும் சார் இந்த கதையை பேசி அந்த கதையை மறந்துட கூடாது நீங்க வந்து எனக்கு மம்முட்டி சாரும் கலாபவன் மணி சார் பண்ண டயலாக் இப்ப நீங்க எனக்காகவும் நேர்களுக்காகவும் பேசி காட்டுறீங்க பேசுங்க சார் இதுல நான் இந்த சின்ன சீன் சொல்லிடுறேன் முதல்ல சொல்லுவோம் இன்ட்ரடக்ஷன் எப்படின்னா அது ஜோஷி சார் படத்துல தமிழ் ஐ மீன் ஒரிஜினல் மலையாளம் நேம் எனக்கு தெரியும் தெலுங்குல மட்டும் அஜாத சத்ருபு அதுல இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் சர்வெண்டா இருப்பார் கலாபவன் மணி சார் மம்முட்டி சார் வந்து ரொம்ப மெஜஸ்டிக்காக இருப்பார் அவர் பை பார்னே ரொம்ப மெஜஸ்டிக்காக எனக்கு பிடிச்ச ஒரு மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பர்சன் இந்தியாவில் ஆக்ட்ரஸில் வந்து எனக்கு தெரியும் மம்முட்டி சார் தான் நம்பர் ஒன் சார் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிடிக்கும் அவர் அஸ் அந்த கிளிப்பிங் நம்ம போட முடியல பிகாஸ் வி குட் நாட் ஸோ அதில் வந்து என்னென்னா விமலாராமன் வந்து ஹீரோனாக இருப்பாங்க இவங்க அந்த விமலாராமன் வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ டீச்சர் அந்த இதில் பட் அவங்க அவங்க காதலி வந்து ஒரு 15-20 இயர்ஸாக வந்து காதல் மட்டும் போயிட்டே இருக்கும் அந்த காதல் கொண்டாடுறதுக்கு ஹி கம்ஸ் இன் ஹெலிகாப்டர் ரெண்டு பேருமே வருவாங்க ஹெலிகாப்டர் இறங்கி வச்சு விமலாராமன் மீட் பண்ணுவாங்க அது அந்த பர்த்டே கேக் கட் பண்ணும்போது சின்ன என்ட்ரி நான் தெலுங்குல சொல்லிடுறேன் அந்த டைலாக் எப்படி இருக்குமோ மம்முட்டி கலாபவன் மணி சாரோட என்ட்ரி எப்படி இருக்கும்னா జరగని పెళ్లికి మనం జరుపుకుంటున్న పదో వార్షిక కోసం అన్నయ్య గారు వచ్చేసారా రండి ఏంట్రా ఏంటి గొడవ ఆ కేక్ తీరా ఇప్పుడు ఐ మీన్ అంత చేంజెస్ వరం అంత చేంజ్ ఓవర్లే నరియ ఇరుకుం సీన్స్ ఇరుకుం బట్ అంత చేంజ్ ఓవర్ వంది ఇవరోడ రొంబ మెజెస్టిక్ వాయిస్ అది వంది ఒరే తడవ పేసదిల్లే అంటే మొదలే వంది అంత సీన్ ఎడిటిట్ అది మలయాళతల ఎన్న పేసిరుకాంగ అవంగ టోన్ ఎన్న இப்போ என்னோட ஒரிஜினல் டோன் அது இல்லை நான் பேசும்போது இப்படிதான் என்னோட வாய்ஸ் அது போகும்போது எப்படி டிராவல் பண்ணோம் அது வந்து எங்க அவங்க பிரஸ் பண்றாங்க கேரக்டர் எங்க கண்கள் எல்லாமே பிரஸ் பண்ணி சார் அப்போ கலாபரிமன் சாருக்கு சொல்லும்போது ஒரு சின்ன ஞாபகம் வந்து ஜெமினில வந்து நான் செலக்ட் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க பாடி மொத்தமா உயிர் அவங்க பாடி மொத்தமா ஆக்ட் பண்றது டைலாக்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்டர்னு பார்த்தேன் ஒரு நடிகன் வந்து பாடி மொத்தமா ஆக்ட் பண்றது வந்து குரல் மூலமா இல்லாம அவங்க நான் ஃபஸ்ட்டு அவங்களோட டெஸ்ட் வாய்ஸில் பேசும்போது டைலாகே இது அவரோட பாடி எப்படி இருக்கும் ஒரு சின்ன இது சொல்கிறேன் ஜெமினி அந்த அந்த வேர்டு சொல்லும்போது அந்த பாடியோட டேர்னிங் ஜெமினி நான் லிப் மட்டும் பார்க்கல ஓகே ஸோ இந்த மாதிரி சில மைன்யூட் அப்சர்வேஷன்ஸ் இருக்கும் குரல் மட்டும் இமிடேட் பண்ண வராது வெறும் வாய்ஸ் மட்டும் இல்லாமல் மாடுலேஷனோட சேர்ந்து பேசும் மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் சேர்த்து ஓகே இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா டப்பிங்கில் சிங்கை நினைப்பாங்க நான் இதுவரைக்கும் ஷாருக் கான் சார் பேசியிருக்கேன் ஜாக்கி சான் சார் பேசியிருக்கேன் விஜய் எல்லாருக்குமே பேசும்போது கூட எப்பவுமே கூட நான் லிப்புன்னு பார்க்கல லிப்பு பார்க்கக்கூடாது லிப்போட பாடி லாங்குவேஜ் மொத்தமாக அப்சர்வ் பண்ணுவாங்க அவங்க எப்படி கால் சில ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அவங்களோட சில மாடுலேஷன்ஸ் நீங்கள் சொல்ல மாதிரி இருக்க முடியும் அதெல்லாமே அப்சர்வ் பண்ணுவோம் இதெல்லாம் பேசும்போது கஷ்டமாலாம் அந்த மாதிரிலாம் இல்லை உங்களை விரும்பி இன்ட்ரெஸ்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு அது கஷ்டம் தெரியல ஆமாம் அந்த மாதிரி இல்லைங்க அந்த மாதிரி இல்லை ஆக்சுவலி எதுவுமே இருக்காது சரி சார் இப்ப நீங்க தெலுங்குல வந்து இரண்டு மிகப்பெரிய ஹீரோக்கு வந்து டப் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி தமிழ்ல யாருக்கு பண்ணிருக்கீங்க தமிழ்ல பண்ணது வந்து அத பிரதீப் ராவத் சாருக்கு வந்து நான் முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்துருக்கேன் அது வந்து கிச்சா சார் டைரக்ஷன்ல வந்தது மாசி அந்த படமோட கிளிப்பிங்ஸ் ஏன்னா அது ரொம்ப பிரபலமான கேரக்டர் அர்ஜுன் சார் கூட ரொம்ப பிடிச்சதுனால அப்படி பேசினது அவங்க ரெண்டு பேரும் தான் மெயினா இருப்பாங்க பேசுறது லைன்ல இருக்காரு பேசுவோம் வணக்கம் ஸ்டார் நைட் சொல்லுங்க வணக்கம் சார் சொல்லுங்க ஹலோ
லைன்ல இருக்கீங்க சார், நீங்க பேசுங்க சார். ஹலோ, வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம்ங்க. வணக்கம்ங்க, உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் நன்னன்ங்க. ஆ, வணக்கம் நன்னன் சார், சொல்லுங்க சார். சார், என் பேர் நன்னன். சார்ட்ட பேசுங்க, சார்ட்ட பேசுங்க சார். நான் சார் கிட்ட பேசணும். நன்னன் சார், வணக்கம், சொல்லுங்க. வாய்ஸ் எல்லாம் நல்ல அருமையான வாய்ஸ். நன்றி. ரெண்டாவது வந்து, நீங்க பொதிகையில வந்த பிறகு பொதிகை சேனல்ல வந்து அத்தீனி பேரும் சூப்பர் ஸ்டார் ஆகிக்கிறாங்க. பெரிய ஒரு இசையமைப்பாளரா வந்துக்கிறாங்க, நடிகரா வந்துக்கிறாங்க. நீங்களும் இந்த இந்த பொதிகளை வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் சக்கரவர்த்தின்றத மறுபடியும் வரகாலத்துல நீங்க ஒரு பெரிய சக்கரவர்த்தி அவங்க இசையமைப்பாளரா. எங்களுக்கு வந்து அது சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நந்தன் சார், ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க இந்த நந்தன் சார், நீங்க இந்த சாங் கேட்டீங்க இல்லையா? நான் இப்போ என்னோட ரியல் லவ் சாங் வந்தது கேட்டீங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இந்த இயற்கை சாங் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. அது காதலருக்காக தான் நான் பண்ணது சார். காதலர், ஒரு காதல், ஒரு அந்த பிரகிருதி, அந்த ரெண்டுமே, அந்த நேச்சர் ரெண்டுமே சேர்ந்துதான் லவ் அன்னது வந்து நேச்சர் தான். லவ் நேச்சர் லவ் பண்ணா மொத்தமா நம்ம உலகத்திலே லவ் பண்ண மாதிரி தானே. சோ அதுக்காக தான் அந்த சாங் அந்த இது எடுத்தேன். சார், காதல் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த காதல் அனுபவம் இருக்கா? தேங்க்யூ, நன்றி நன்றி நந்தன். நன்றி 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 நந்தன் சார், நன்றி நந்தன் சார், ரொம்ப நன்றி நந்தன் ஜி. சார் சொல்லுங்க, காதல் அனுபவம் இருக்கிறதா? காதல் அனுபவம் கண்டிப்பா இருக்கும், ஏன்னா எல்லா கலைஞனுக்கு இருக்கும். அதே சின்ன வயசுல இருந்து இசை காதல் இருந்தது. வர முடியல கொஞ்சம், பிகாஸ் மத்த தொழில நான் இன்ஜினியரா சில சில டைம்ல ஒர்க் பண்ணிருக்கேன், சில நியூஸ் ரீடரா. அந்தந்த அந்தந்த வருஷத்துல வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்தேன் நான். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு நான் தனிப்பட்ட இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் டீம் ரெடி பண்ணி, ஒரு ப்ரொடியூசராக கூட ஒரு ஜேபிசி என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு நானே ஒரு பேனர் ரெடி பண்ணி, இதில் நான் ரெண்டும் ஆல்பம் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஆல்பம் கூட ஒரு குட்டி குழந்தை நான் பெங்களூரில் எடுத்து, அந்த இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, திருக்குறள் தெலுங்கில் எப்படியோ அதே மாதிரி தெலுங்கில் வந்து வேமனான்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. அது ஒரு சான்ஸ்கிரிட் பேஸ்ட் திங். அது எடுத்து நான் வந்து ஒரு சின்ன குழந்தை 2 வருஷம் 8 வருஷம், அதுக்கப்புறம் வந்து கூச்சிப்புடி டான்ஸ், அதில் வந்து ரேப் மியூசிக் எப்படி கொண்டு வரணும், அந்த சான்ஸ்கிரிட் பேஸ்டு சாங். அது சவுத் இந்தியன் எல்லா மொழிகள் வந்து அந்த சாங்கில் இருக்குது. அதை நான் ஒரு ரொம்ப சேலஞ்சாக எடுத்து ஒரு 6 ஸ்டேட்ஸில் நான் வந்து அந்த சாங் ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த சாங் கூட நம்ம தொகுந்து பார்க்கலாம். ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சாங். இன்னும் சொல்லுங்க, இன்னும் கேளுங்க மேடம். சார், ஆக்சுவலாக வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய இது பண்ணிருக்கீங்க, டப்பிங் பண்ணிருக்கீங்க இல்லீங்களா? சோ இந்த டப்பிங் பண்ணதுலயே உங்களுக்கு மிகவும் பிடித்த டயலாகோ இல்ல சம் இந்த வெர்ஷன் இந்த இது பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஏதாவது டயலாக் இருந்தா எங்களுக்காக நேயர்களுக்காக பேசி காட்டுங்க. கண்டிப்பா. வள்ளி படத்துல நான் வந்த என்ட்ரன்ஸ், நான் பிகினிங்ல வந்திருக்கேன் வள்ளி படத்துக்கு, அந்த ரஜினி சாரோட சொந்த படம் அது. அது நீங்க தமிழ்ல வந்து, நான் தெலுங்குல தான் பேசியிருக்கேன், ஆனா தெலுங்குல தான் நான் பேச. பரவாயில்ல, நீங்க தாராளமா தெலுங்குல கூட பேசலாம். ஓகே, அந்த கேரக்டர் எல்லாருக்குமே நேர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுல வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரோட பையன் வருவான், பிரியாராமன் ஹீரோயினி காதலிப்பான். காதலிச்ச அப்புறம் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுவாங்க, மோசம் பண்ணுவான். அந்த பொண்ணு பண்ணும்போது அந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அது தமிழ்ல எப்படி இருந்ததோ உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த வந்து யார் ஒரு பொண்ணு இந்த ஊருக்கு வந்து கிடைச்ச போது இந்த ஊருக்கு வந்து நியாயம் தான். வந்த அப்புறம் என்னை கேட்கறதுக்கு, உனக்கு எவ்வளவு தில் இருக்கணும், நான் சிஎம்மோட பையன் எப்படி இருக்கும் டயலாக், அது தெலுங்குல நான் எப்படி பண்ணிருக்கேன் சொல்றேன். மீ ஊர்ல எவரோ பிள்ளைனு சிரிச்சாரணி இ ஊருக்கு ராடும் நியாயம் வச்சின் தர்வாத, சிரிச்சிந்து சிஎம் கொடுக்கணும் சங்க தெரிசின் தர்வாத, எந்த தைரியம் உண்டு நான் தகர கொஞ்சம் தானே சேசுக்கோ நான் தானே எந்த ஆடப்பிள்ளி லவ் చేసినట్టు నటించి అనుభవించి మోసం చేసానో తెలుసా, ఎంత పెళ్ళాలని వాళ్ళ ముగుళ్ళ ఎదుట రుచి చూసానో తెలుసా. சார் சூப்பர் சார் சூப்பர் சார். இப்போ ஆக்சுவலா வந்து இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச டயலாக் வந்து நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? நீங்க பேசின டயலாக்ல கஷ்டப்பட்டு இது பேச முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு ஏதாவது பேசின டயலாக் இருக்கா? எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்ல. எல்லாமே வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ஆக்சிடென்டல் ஸ்பை அன்னு ஒரு படம் இருந்தது, அது ஜாக்கி சான் சார் ஆக்ட் பண்ண படம்.
அந்த படத்துல வந்து நான் 17 கேரக்டர் பேசிருக்கேன். பா சூப்பர் சார். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க வள்ளி பேசுனீங்க பாத்தீங்களா, அத நீங்க பேசுற வரைக்கும் எனக்கு பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. இப்ப நம்ம வள்ளியோட கிளிப் திருப்பி பாக்குறோம். கண்டிப்பாங்க. ஓகே கண்டிப்பா. என்ன தைரியம் இருந்தா எங்கட்டே வந்து இதெல்லாம் சொல்வேன். நீங்க தப்புதீங்க. சேர்மனிங்க நீங்க எப்படி சேஷாத்ரி வீட்டுக்கு போயிட்டு தானா வர்றேன். ஆமா. ஏய் கழவா விடுவானே. ஏய் கழவா யார் வந்து தெரியுமா? சிஎம் சன்னா. சிஎம் சன்னா அந்த தைரியத்துல தான் எங்க வேலு அடிச்சியா? உன்னை உதைக்கணும்டா. வணக்கம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க ராஜா சார்? நிகழ்ச்சியில வந்து சாரை வந்து வானதுல டிவியில சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசுங்க. ராஜா என்னுடைய பேர். நாகை மாவட்டம் தேவூருங்கிற கிராமத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ராஜா சார். பேசுங்க சார். சார் பேசுங்க. ஹலோ சார். வணக்கம் ராஜா சார். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். நாகை மாவட்டம் தேவூரும் கிராமத்துல இருந்து புகைப்பட கலைஞர் கே எஸ் ராஜா பேசுறேன் சார். அதாவது இந்த உங்களுடைய ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. கிராமத்துல இருந்து கேட்டாலும் கூட நிறைய மக்கள், அதாவது பொதிகை டிவிங்கிறது நிறைய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, பாக்குறாங்க. அதுல வந்து சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்றதுக்கு முதல்ல உங்களை வணங்கி மகிழ்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, இந்த துறையில நான் கூத்துப்பட்டறையில வந்து லலிதா மேடத்துக்கிட்டதான் அந்த மெமிக்ரி எப்படி பண்றது அப்படிங்கறதெல்லாம் ட்ரைனிங் வந்திருந்தோம். இப்பெல்லாம் 1200 ரூபா ஃபீஸ் கட்டியே ஒரு நாள் பூரா ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டா போய் எப்படி டிவியில பேசுறது, எப்படி எல்லாம் அந்த ஆக்ஷன் பண்றது, பாடி லாங்குவேஜ் எப்படி செய்யறது, ஆக்ஷன் பண்றப்போ எப்படி எப்படி எல்லாம் நம்ம நடந்துக்கிறது, வெளியில இருந்து டிவி ஷோவுக்கு வந்த உடனே நம்மளுடைய கேரக்டர்லாம் எப்படி இருந்தாலும் படப்படப்பெல்லாம் இல்லாம எப்படி சைலண்டா அந்த இடத்துல நம்ம ஆன்சர் க்வெஸ்சன் பண்றது, ஃபேஸ் எப்படி நம்மளுடைய ஃபேஸ் எப்படி குளூமியா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் ரொம்ப ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சியில கூட தந்தி டிவியில கூட இருந்தாருல, அவர் பெயர் மறந்து போச்சுது, அவரு கூட அந்த நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்றாரு. அதே மாதிரி 100 நடிகர் வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில. வந்து எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் அந்த இடத்துல நாங்களும் போய் அந்த நிகழ்ச்சியில கூத்துப்பட்டறையில காலடி பதித்தது மிக பெருமை வாய்ந்ததா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த நீங்க இந்த துறையில வந்து எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறது எங்களுக்கு போன்ற கலைஞர்களுக்கு தெரியும். கலைஞரா இருந்தாலும் கூட அதுக்கு உங்களை பார்த்தவனே ஒரு கவிதை கூட சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, புகழ் என்பது அந்த புகழானது மற்றவரை வருத்தி பெறுவதை விட மற்றவருக்கு உழைத்து பெறுவதே சிறப்பு வாய்ந்ததான். ரொம்ப அருமை அருமையா சொன்னீங்க. நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். எனக்காகவும் நம்ம பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்காகவும் ஒரு கிளிப்பிங், அதுவும் நீங்க கிளாசிக்கல்ல மல்டி லாங்குவேஜ்ல பண்ண ஒரு கிளிப்பிங்.
అల్పుడిపుడు పలుకు ఆడంబర ముగాను సజ్జనుండు పలుకు చల్లగాను కంచు మృగునట్లు కనకంబు మృగునకంబు మృగున విశ్వదాభిరామ వినురేమ విశ్వదాభిరామ వినురేమ అల్పుడెప్పుడు పలుకు సజ్జనుండు బల్కు చల్లగాను కంచు మృగునట్లు కనకంబు మృగున కనకంబు మృగున తక్కువ బుద్ధి గలవాడు ఎప్పుడు గొప్పలు చెప్పుకుంటాడు మరి మంచి బుద్ధి గలవాడు తగినంత మాత్రమే మాట్లాడతాడు కంచు మృగునంతగా A person who knows least of all always sounds like he knows all. He knows all, he knows all. Smart people are never loud. Stupid ones always shout. Always. These are the words of Vemana. Tene. Tene. Sir. இந்த சாங்ல வந்து சென்னையில ஆரம்பிச்சு டெல்லி கல்கட்டா எல்லா ஊரும் போயிட்டு வந்துட்டோம் நம்ம. ஆமாங்க. ரொம்ப அருமையா இருக்கு சார், ரொம்ப அருமையா இருக்கு. சார் உங்களுக்காக ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைக்கிறேன், பாப்போம். வணக்கம், ஸ்டார் ரேட் சொல்லுங்க. வணக்கம். ஹலோ 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 பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ ஆர் யூ கெட்டிங் ஹலோ Hello. Yeah, I think. Yeah. Yeah, welcome to the show, Star Night. Who's Hello. Yeah, may I know who's calling? Yeah, I am Neetu Saini from Bangalore. Okay. Hi, hi Neetu ji. Namaskar, namaskar. Hi, am I speaking to Mr. Praveen? Yeah, I'm speaking to you. Wow, that's so nice. I'm just watching your show. Oh, that's nice. Where are you right now? I'm in Bangalore and I'm just watching in front of TV. I wanted to get connected to you. Very nice. It's a really surprise because you're being a Urdu writer. She was a Urdu writer. Oh. Real love part of Urdu la avanga da eludunaanga. I will definitely repeat those lyric for you, what you have written for my song. I'm not able to hear you. I will definitely repeat the song what you have written for me, no? रियल लव आपका जो लिखे ना आप गाना मैं आपको गाना गाकर सुना दूंगा तो कैसे हैं आप मैं अच्छी हूँ आप कैसे हैं ठीक हूँ हम लोग सब आपके जो आप जो, जो आपका रियल लव सॉन्ग आप लिखे ना आज वो तमिल में आज आविष्कार किए थे हम चेन्नई से हाँ। तो बहुत अच्छा लगा वो रियल लव सब लोग लाइक कर रहे ओके तो थैंक्स लॉट आपको आपका गाना थोड़ा गाकर बताना क्या मैं यस प्लीज या सी द लिरिक वॉच அவங்களுக்காக நேர்கள் இவங்க இப்போ என்னோட பேசுறாங்க நீது சானியன் சொல்லிட்டு அவங்க தான் இந்த சாங் வந்து உருதுல எழுதுனாங்க நீங்க கேட்ட அந்த சாங் அந்திவான உருதுல வந்து आसुमा के रास्ते ने तो बेचे है खत मीठे साथ साथ लाए है ये लम्हे ये भी खुशी के बादलों ने झुक कर देखा मासूम इन पत्तों पर जैसे कह रहा है ये पल गिरी ही है क्या दिल पर इन मदर लिरिक वरो सो बहुत अच्छा लिखा आपने नित சென்னை வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க
தமிழ் ஆக்சுவலி பார்த்தா இன்னைக்கு பொதுக்கை மூலம் தான் அந்த சாங் வந்து வெளியே வந்திருக்குது. இது வரைக்குமே நான் சாங் தமிழில் யாருக்குமே ஆடியோ கேட்டுருங்க தவிர வீடியோ எப்பவுமே காட்டல. ஸோ பொதுகை நேர்களுக்காக ஸ்பெஷல் அந்த சாங் இன்னைக்கு நம்ம கொடுத்து பொதுகை நேர்களுக்காக மட்டும் இல்லை எங்க எல்லாருக்காகவும் ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, அப்புறம் நீங்க வந்து டப்பிங்ல ஆரம்பிச்சீங்க, ஹீரோவா ஆனீங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ மியூசிக் டைரக்டரா என்ட்ரி ஆயிருக்கீங்க. மியூசிக் டைரக்டரா என்ன பண்ணிருக்கீங்க? மியூசிக் டைரக்டராக வந்து நான் எதுவுமே கனவு அந்த மாதிரி எதுவுமே வைக்கலை. சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த ஞானம் கேட்டு சாங்ஸ் வந்து ஒரு ஒரு சாங் கேட்கும்போது எவ்ரி ஒவ்வொரு சாங்கிலே ஒரு ஒரு நல்ல விஷயம் இருக்கும், ஒவ்வொரு சாங்க்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். அதுதான் எனக்கு தானே கேட்டு கேட்டு தான் சாங் வந்து இசையுமேன். இப்போ வந்து எனக்கு சதாசார்னு சொல்லிட்டு ராஜா சாரோட ரைட் ஹேண்ட் ஆக்சுவலி சதாசாருக்கு தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு வந்து கிட்டார் கற்றுக் கொடுத்தது, எனக்கு குரு அவர் தான். ஓ, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிளாஸ் போய் கற்றுட்டு முறையாக கற்றுக்கிட்டு அதுக்கு இதுவரைக்கும் கற்றுக்கல. நான் சொல்கிறது வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் முதல்ல வந்து என்னோட ஓன் நானே யூடியூப்ல கேட்டு புக்ஸ் எல்லாம் படித்து அதெல்லாம் லேர்ன் பண்ணது. பட் நான் வந்து வேற சாங் கேட்டால் கூட நான் வாசிக்க முடியாது. எனக்கு என்ன டியூன் வருமோ அதுதான் நான் வாசிக்க முடியும். அந்த மாதிரி டெவலப் பண்ணேன். இப்போ நீங்கள் கேட்ட ரெண்டு சாங் கூட அது என்னோட டியூன், என்னோட எழுதினது ரியல் லவ் நான் தான் தெலுங்குல எழுதினது. தமிழ் லைன்ல இருக்காங்க, பேசுறோம். கண்டிப்பாங்க. வணக்கம் ஸ்டார் நைட், சொல்லுங்க. ஹலோ, ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. நேருக்கு நேர் அப்படின்னு ஒரு படம், விஜய் சூர்யா நடிச்ச ஒரு படம், அதுல நீங்க பேசிருக்கீங்க. தமிழ்ல வந்து அஜயரத்னம் சாருக்கு, தெலுங்குல வந்து விஜய் சாருக்கு. தமிழ்ல அஜயரத்னம் சாருக்கு என்ன பேசுனீங்க? டைலாக் ஞாபகம் இருக்கா? எங்களுக்காக பேசி காட்டுங்க. அதுல வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து ஒரு கிட்னாப் பண்ணி பாம்ப ஃபிட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபிட் பண்ணிட்டு அது அவரை மிரட்டுவாங்க. அந்த பண்ணு அது வந்து சார் ஒரு நிமிஷம் சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணுங்க. மை காஞ்சிராம் போல்றான், பாம்பு செட் பண்ணியாச்சா? டைமரும் செட் பண்ணியாச்சு. பட்டன் ஆன் பண்ண 10வது நிமிஷம் பாம்பு அடிச்சிடும். எக்ஸலன்ட். குழந்தையோட விரல் கூட தப்பிக்க முடியாது. ஐயா, காது கேட்காத குழந்தைங்கறதால அதோட ஹியரிங் எல்ல செட் பண்ணிட்டேன். ஏ கே ஆர் ஐயா, கே கர் ரஹே ஹோ பையா? ஆப்சே ஃபோன் ஆனே கே பாத் பையா, மை ஃபாரன் பாம்பு ஆன் கர் தூங்கா ஔர் சப் குச் கதம் ஹோ ஜாயேகா. பையா மேரி பாத் சுனோ, உங்கதா பாஸ்போர்ட் விசா கட்ச சில. அப்ப ஏ கடைசி காலர் லைன்ல இருக்காங்க, அவங்களோட பேசுவோம். வணக்கம் ஸ்டார் நைட், சொல்லுங்க. ஹலோ, ஹலோ, நமஸ்தே மேடம். வணக்கம் ராமநாதன் சார், சொல்லுங்க. வணக்கம். ஆமா மேடம், என் பேர் விஜி ராமநாதன் சார். விசாகப்பட்டினத்துல பேசுறேன். அவர்கிட்ட பேசலாமா? தாராளமா பேசலாம், பேசுங்க சார். ராமநாதன் சார் வணக்கம். வணக்கம். ஹலோ, பேசுங்க ராமநாதன் சார். சார் நமஸ்தே சார், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ராமநாத் சார் சொல்லுங்க. இந்த ரைட்டர் ராமநாத் சாஸ்திரி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, நீங்க எனக்கு ரியல் லவ்ல சாங் சொல்லுங்க. நல்ல விஷயங்க சொல்லுங்க, கேக்குறவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஹலோ, கேக்குதா சார் வாய்ஸ்? கேட்டுட்டே தான் சார் இருக்கோம். சொல்லுங்க சார், ராமநாதன் சார் சொல்லுங்க. மேடம் மேடம், ரொம்ப திருப்தியா இருக்கு. நீங்க ரொம்ப கரெக்டா இன்டர்வியூ பண்றீங்க. ஓ, ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு தெலுங்குக்காரங்களுக்கு ரொம்ப புரியுது. நன்றி நன்றி ராமநாதன் சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ராமநாதன் சார், தொடர்ந்து பாத்துட்டு இருங்க ஷோவை. ரொம்ப நன்றி, வணக்கம். ஸோ இவங்க தான் எனக்கு சான்ஸ்கிரிட் தெலுங்கு கிராந்திகம் எழுதினாங்க. தமிழில் வந்து ரமேஷ்குமார் சார் எழுதினாங்க இந்த இப்போ நீங்கள் அந்திவானம் நம்ம ரிலீஸ் பண்ணது. அதே மாதிரி 16 மொழியில் மராட்டியில் வந்து ஸ்வேதா நாயக் மேடம், இந்த மாதிரி நிறையா எல்லாருக்குமே இந்த
ஆல்பம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் ரெண்டும் ஆல்பம் உங்களையே பொதிகை மூலமா வந்ததுக்கு பொதிகை நேர்கள் தான் எனக்கு சப்போர்ட்னு நினைக்கிறேன். என்னோட பேஸ் வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு தூர்தர்ஷன் சேனல் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எனக்கும் உங்களை ரொம்ப சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் சார். சார் உங்களோட நினைவுகள் எல்லா பயணத்தை எல்லாத்தையுமே எங்களோட பகிர்ந்துட்டீங்க, ஆனா இன்னும் முழுசா முடிக்கிறல, ஆனா நமக்கு நேரம் போதல, அதனால இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கும். பொதிகை நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு சார் நிகழ்ச்சி நேரத்தில் சந்திக்கிறேன். வணக்கம்.